எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த வைவாவில் நமக்கு முதன சுடன்ட்டு வரும்போது நமக்கு ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம அட்ரினலின் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பாட்டாக போடும்போது இது நம்ம பாட்டாக வந்துருமோ, இது நம்ம பாட்டாக வந்துருமோ அப்படியே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சாங் செலக்ட் பண்ணவங்க அதில் பங்கேற்று பேச போகிற வயசையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு அவங்களோட நினைவுகளை ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கலாம். இந்த பாட்டு வரும்போதெல்லாம் நான் ஒரு இந்த பாட்டு வரும்போதெல்லாம் நான் எம்பேறு படையப்பா இளவட்ட நடையப்பான் தான் ஆடிட்டு இருந்திருப்பேன். இந்த பாட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா, இதை கேட்க இந்த அந்த செய்தி கேட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு சிங்கர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி தெரியாது, சரி என்னடா எல்லோரும் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சிங்கர் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம், சாங் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, என்னோடய ப்ளே லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 75% அவர் பாடின சாங் எல்லாமே இருக்குது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 6 சாங்கில் 4 சாங் வந்து நான் எப்போவுமே ரெகுலராக கேட்குற சாங்காக தான் இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி ஷாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர். நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது எல்லாரும் ஒரு ஃபேவரட் ஆப்பாங்கல்ல, பர்டிகுலராக இருக்காது, எல்லாருமே இவங்களாம் பெரிய ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குங்க மாதிரி ஒரு தாட் இருக்கும். அது மாதிரி வராமல் போனவங்கள ஷாம் அந்த இப்போ ஒரு பாட்டு போய் சொல்ல போகிறேன் ஹீரோ ஜீவன் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் இந்த பாய்ஸ் பாட்டில் இந்த பரத் இது மாதிரி ஒரு கேங்லாம் இருப்பாங்க. அவங்க நம்ம நம்ம சின்ன பையனாக போவாங்களா, நம்ம அண்ணா வயசில் இருந்துருப்பாங்க, கரெக்டாக இருக்கும்போது ஒரு இதாக இருந்திருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங் இந்த மாதிரி சாங்லாம் நாங்கள் அந்தளவுக்கு கேட்குற வயசாக இருக்காது. ஆனால் இப்போ சொன்னதுக்கப்புறம் திரும்ப நான் 2-3 டைம் கேட்க ஆரம்பித்தேன். ஒரு நல்ல ஒரு ஜாலியான மூட், நல்லா கிறிஸ்மஸ் கேரல்ற போகிற மாதிரி, அது அந்த கடைசி அந்த ஜோதி அது சிரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னொன்று அந்த ரீஃபர்பிஷிங் சொல்லுவாங்கல்ல, ஒரே மாடல் அடுத்த மாதிரி சொல்லிட்டு அந்த ரீபேச்சிங், அது மாதிரி அந்த டைமில் வந்த எல்லா மூவி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவி டைட்டிலே கண்டுபிடிக்க முடியாது. மேபி சின்ன பசங்களுக்கு வந்து எந்த மூவி என்னன்னே தெரியாது. இது உள்ளம் கேட்குமே 12B, அப்புறம் இன்னொன்று ஏபிசிடின்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துலேயுமே இந்த 12B படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறது, யாரும் ஃபஸ்ட்டும் கிளைமேக்ஸும் பார்க்க நடுவில் பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி தான் நினச்சிக்குவாங்க. அது கடைசியில் கிளைமேக்ஸ் தான் தெரியும், இதில் இருக்குது ரெண்டு ஷாமு சிம்ரன் சொல்லிட்டு. எனக்கு சிம்ரன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்ரன் சத்தமே போடாமல் பேசு ரொம்ப மைல்டாக பேசின படங்களில் ரொம்ப கம்மி. அதில் இது ஒன்று படம், அது அவங்க வாய்ஸே ரொம்ப எதாக சவுண்டாகவே இருக்காது அந்த படத்தில். அது மாதிரி அது இல்லாமல் மற்ற கேக்கோட சாங்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஆதி படத்தை வந்த சாங்லாம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்காக இருக்கும். இன்னொரு அது என்ன, அதில் ஏன் காமெடி அப்படின்னா அந்த கடைசி கிளைமேக்ஸ் வந்து திருசாக வந்து மாமா மாமா நீதாயே மாமாவா அப்படி போகுது. நம்ம அப்பனும் இது மாதிரி வேணாச்சும் கொண்டுட்டு நமக்கு ஒரு அத்தை பொண்ணு எங்கேயாச்சும் தூரத்தில் இருந்தால் ஒன்று சேர்ந்துக்கலாம் எங்கெல்லாம் தோணும். அது சின்ன வயசில் அது தோணுச்சு. பட் இந்த சாங் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான். நான் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருப்பேன், சிங்கத்துக்கு வந்து மயில் அதிகமாக இருக்குது, இந்த பிடரி இருக்கும், மயிலுக்கு வந்துட்டு தோகை இருக்கும், அது மாதிரி ஆணுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது, வாய் தான் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா படம் ஃபுல்லாக லவ் பண்ணிட்டே இருப்பான். அது ஜோதி எப்போ சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, ஜோதியா அப்ரோச் பண்ணவே மாட்டான், கூட பஸ்ஸில் போவான், பைக் எடுத்து பக்கத்தில் ஒரு கிளையை கூட்டு வாங்க அவங்கள ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிடுவான், சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரைனேஜெலாம் மூடி திட்டு வாங்குவான். அந்த மாதிரி சீன் இல்லை, காமெடி சாங் நல்லாயிருக்கும். விவேக்கரோட காமெடி நல்லா தனியாக ஒரு ட்ராக்ல நல்லா போய்கிட்டு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் மயில்சாமி வந்துட்டு விவேக்கிட்ட கேட்பார், என் பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கணும், மீன் மீன் முடிஞ்ச மாதிரி ஒரு பேருக்கு சொல்லுங்க அப்படிமாரு. மீன் முடியுமா, ராமசாமி வேணாம் ரொம்ப ஓல்டாக இருக்குது, முனுசாமி இல்லைல்ல அது ரொம்ப இதாக இருக்குது, உடனே சின்ன பேப்பான் அண்ணா அப்படி கூட டே எக்ஸ்கியூஸ் மீ அப்படிம்பாரு. உடனே மயில்சாமி நல்லா இருக்குது, டே மௌனே நான் பெற்ற மௌனே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விடுவார். அப்போ அந்த சீன்லாம் பார்த்துட்டு கிளாஸுக்கு வரும்போது மேடம் வந்துட்டு பேசி, அப்போலாம் வந்து மேடம் ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்கியூஸ் மீ சொல்ல மாட்டாங்க, அவங்க ரெண்டே பேசிக்கும்போது எல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, யாரோ அவங்க பையனை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்கடா அப்படி. இது அது மாதிரி காமெடியாக போயிட்டு இருக்கும். இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷாம் வந்து கடைசிக்கு வாயை திறக்கவே மாட்டார் பார்த்துங்க. அப்போ அந்த வாயை திறக்கும்போது அந்த பாட்டு வரும். அப்போ வாயை திறந்து என்ன பண்ணணும், நான் உனக்கு பண்ண வேண்டிய எல்லாமே இப்படி ஓரலாக சொல்லாமல் செயல் சொல்லிட்டேன், உடனே ஓரலாக சொல்லி வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணணும், நான் வந்து காற்று அளந்துருவேன் கடலை பொழந்துருவேங்கிற மாதிரி மாதிரி ஒன்று பேசணும். அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு உனக்கு வந்துட்டு 2 நிலா வேணுமா, நீ அப்படியே 80 வருஷம் இளமையாக இருக்கணுமா, உனக்கு சொடக்கு போட்டாலும் பக்கத்தில் சொக்க வரணுமா, கம் அண்ட் லவ் மீ அப்படிங்கிறாரு. உடனே இவங்க சொல்கிறலாம் பார்த்துட்டு, நீ இவ்வளோ சொல்கிறப்போ என்கிட்ட லவ் வராமல் இருக்குமாப்பா, வந்துருச்சுப்பா சச்சோ அப்படிங்கிறாரு. அது மாதிரி ஒரு நல்ல சாங். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்னும் கேட்க பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏன் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு அன்சங் ஹீரோவாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் எந்த பாட்டிலையுமே அவர் கேட்கவா தெரில. இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்டோம் தெரிஞ்சிடும் எஸ்பிபி அப்படின்னு தெரிஞ்சிடும்.
கேட்டோம்னா அனிருத்தன் தினம். இப்போ நீ அந்த ஒரு அவங்களோட ஒரு அவங்களுக்கு ஒன்று யூனிக்னஸ் இருக்கும், ஆனால் கேக்கு வந்து யூனிக்னஸ் கிடையாது. எல்லாரும் யூனிக்னஸ் வாங்க, அதுக்கு அது யூனிக்னஸ் கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ அனிருத்த எடுத்துக்கங்களேன், நாயகன் மீண்டும் வரான் எட்டு திக்கும் பயம்தானே, அந்த சாங் அப்படி அந்த அப்படியே போயிட்டே இருக்கும், புது வரலாறும் ஒரு யுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பீஸ்ட் அந்த வாய்ஸ் ரெண்டு ஒரே மாதிரி நம்ம சிங்க் ஆகும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஒரு சிங்கரை வந்துட்டு நீங்கள் ஒரு சாங் கேட்கும்போது அந்த சிங்கரோட வேறு ஏதோ சாங்கும் உங்களுக்கு அந்த இது லைன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு அது யூனிக்னஸ் ஆகாது, அது வந்து சிங்கர் தான் உங்களுக்கு தெரியவார். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாம் வாய்ஸ் கேட்கும்போது அதோட ஷாமோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த பாட்டில் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ஃபேஸாக இருக்கும், அதுக்கேற்ற வாய்ஸாக இருக்கும். ஆனால் அதை அப்படியே விட்டுட்டு காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன்னு பாருங்க, ஒரு மொட்டை தனு சிம்பு இருப்பார், அதுக்கேற்ற வாய்ஸ் இருக்கும். அது ரெண்டையும் விட்டுட்டு அப்படியே நேராக போங்களேன் விக்ரமுக்கு, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போடலாமா அப்படின்னு அப்படியே ஒரு விக்ரம் தான் வந்து பாடுற மாதிரி இருக்கும். ரெண்டையும் விட்டுட்டு தண்ணிக்குள்ள தவி தவி குச்சி ஓடணும்னா உயிரினு உயிரே உயிரின்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா சந்திர சூரிய நெழுகையிலே உண்முக ஜாடை தெரிகிறதே அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சூர்யா அவங்கவுங்களாக தான் இருந்தாங்க, அதனால வந்துட்டு நம்ம கேகே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் ஒன்றும் தவறில்ல, நம்ம கேகே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாமே ஒரு கேகேவோட ஃபாலோவராக தான் இருக்கிறோம். தேங்க்ஸ் டு கேகே அண்ட் வாசக சாலை.